ஒன்று சாமுவேல் 29 அதிகாரம். பெலிஸ்தர் தங்கள் சேனைகளையெல்லாம் ஆப்பக்கிலே கூடி வரச் செய்தார்கள். இஸ்ரவேலர் எஸ்ரகேலில் இருக்கிற துறவண்டியிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் 100,000 சேர்வைகளோடே போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆகிசோடே பின்தண்டிலே போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள், இந்த எபிரேயர் என்னத்துக்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாயிருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான். அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து, இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். யுத்தத்தில் இவன் நமக்கு சத்ருவாயிராதபடிக்கு இவன் நம்மோடே கூட யுத்தத்திற்கு வரவேண்டியதில்லை. இவன் எதினாலே தன் ஆண்டவனோடே ஒப்புரவாவான்? இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா? சவுல் கொன்றது 1,000, தாவீது கொன்றது 10,000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவோ ஆடிப்பாடி சொன்னார்கள் என்றார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடே போக்கும் வரத்துமாயிருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. ஆகையால் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் உன்மேல் தாங்கள் அடையாதபடிக்கு இப்போது சமாதானத்தோடே திரும்பி போய்விடு என்றார். தாவீது ஆகீசை நோக்கி, ஏன், நான் செய்தது என்ன? நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களோடே யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியனிடத்தில் கண்டுபிடித்தது என்ன என்றான். ஆகீஸ் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, அதை அறிவேன், நீ தேவனுடைய தூதனைப் போல என் பார்வைக்கு பிரியமானவன். ஆனாலும் இவன் எங்களோடே கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். இப்போதும் நீ நாளை அதிகாலையில் உன்னோடே வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு விடியற்காலத்திலே வெளிச்சமாகிறபோது புறப்பட்டுப் போ என்றான். அப்படியே தாவீது அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தரின் தேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டான். பெலிஸ்தரோவெனில் இஸ்ரேலுக்கு போனார்கள். 1 சாமுவேல் 30 அதிகாரம். தாவீதும் அவன் மனுஷரும் 3 நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அக்கினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது அக்கிமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால்
பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான இரண்டு திராட்சப்பழக் குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன்? நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்கினியினால் சுட்டரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதுமில்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுப்பதுமில்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடிப்பாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறிய அடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடிக் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடுமாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிறபோது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்துக்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலிகாலின் மக்களுமான எல்லாரும், அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை, அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்துக் கொண்டு போகட்டும் என்றார்கள். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான். அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான். தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும் தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும் யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும் ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும் சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும் எஸ்தை மோகாவில் இருக்கிறவர்களுக்கும் ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும் எராமியலேரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் ஒர்மாவில் இருக்கிறவர்களுக்கும் கொராசானில் இருக்கிறவர்களுக்கும் ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும் எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான். 1 சாமுவேல் 31 அதிகாரம். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசூகாவையும் வெட்டி போட்டார்கள்.
சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான். சவுல் செத்துப்போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்துப்போனான். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் மூன்று குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்துப்போனார்கள். இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்துப்போனார்கள் என்றும் பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் மூன்று குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதைக் கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து இரா முழுவதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்திலிருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி ஏழு நாள் உபவாசம் பண்ணினார்கள். சங்கீதம் 81. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாதப்பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாயிருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். சேலா. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த்திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின் படியே நடந்தார்கள். ஆ, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். சங்கீதம் 82. தேவசபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சிணியம் பண்ணுவீர்கள்? சேலா. ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோகப்பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். சங்கீதம் 83.
தேவனே மவுனமாயிராதேயும், பேசாமலிராதேயும், தேவனே சும்மாயிராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாராயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோடே கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். சேலா. மீதியானியருக்கு செய்தது போலவும் ஹீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய்ப்போன சிசரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேப்புக்கும் அவர்கள் பிரபுக்களையெல்லாம் சேப்பாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். ஏகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமியனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக.